ஹலோ, வணக்கம், வெல்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஐபிஎஸ் கேமிங் அவங்க வந்துட்டு ஒரு மோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் கிளஸ்ட் வால்வோ பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம ஒர்த்தான மோடு, 100% ஃப்ரீ டவுன்லோடு தான் இது. வந்துட்டு 100% ஒர்த்தான மோடுன்னு நான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கரெக்டாக எப்படி அந்த பஸ்ஸில் கொடுத்துருக்குறாங்களோ சேம் ரியலாகவே அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவனால் ஒருத்தான மோட்னே சொல்லலாம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா பெய்டெல்லாம் கிடையாது, 100% உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அவங்க மோடு தொடர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேனலோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் 2+1 இதை கொடுத்துருக்குறாங்களா, கிளாஸ் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட மோடு நல்லா தான் இருக்குது, நல்லா பிக்கப் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மோடு பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மோடு பிடிச்சிருந்தா, சாரி, இந்தோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு, இன்றைக்கி அந்த ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரிவ் கொடுத்துட்டு ஃபஸ்ட், அப்புறம் அந்த மூணு அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் அனிமேஷன் கீ பார்த்தா அந்த கட்டன்ஸ் அந்த ஸ்க்ரீன் மாதிரி க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், திரும்ப பண்ணுறேன். அடுத்து செகண்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோரும் திறக்குது. செகண்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிரைவரோட டோர் திறக்குது, ப்ளஸ் இதோட லக்கேஜோட டோர் திறக்குது. ஸோ அடுத்து தேர்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா பேக் சைடு இன்ஜினோட டோர் திறக்குது. ஸோ செம்ம ஒர்த்தான மோடு, வேற லெவலாக பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ரியலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன உள்ள ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு 2+1, அதனடா 2+1, இங்கே டபுள் பெட் இருக்குது, இங்கே சிங்கிள் பெட் இருக்குது, அவ்வளோதான் நண்பா. மீனிங் வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. 2+1 அது ஏசி ஸ்லீப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க, அது வேற லெவனாக மூடு. ஸோ எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, எல்இடி லைட்ஸ் உள்ளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க பாவம் டைம் இல்லாதனால அவசரமாக அந்த மூடை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா கேட்குறனால. ஸோ அடுத்து இங்கே வந்துட்டு ஏதோ லைட்டாக இல்லை பில்லோவான்னு தெரியல, பில்லோ லைட் மாதிரி தெரியுது, நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனலோட டிவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருங்க, இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேறு இந்த ஒர்த்தன மோட்னே சொல்லலாம் நண்பா. இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் நீங்கள் இந்த மோட் டவுன்லோட் பண்ணாமல் இருக்காதிங்க, டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎஸ் கேமிங் சொல்லிவிட்டு அவங்களோட டிவியோட, சாரி, அவங்களோட சேனலோட டிவி கொடுத்துருக்குறாங்களா நண்பா, இங்கே பார்த்தீங்களா தெரியுதா ஐபிஎஸ் கேம், அதை படுத்துக்கிட்டே அப்படியே டிவி பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு இது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பெட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, வேறு லெவலாக அது இருக்குது. ஸோ இந்த மோடு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம், செம வேறு லெவலாக இருக்குது. ஸோ நண்பா அந்த மோடுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு இருக்குது நண்பா, நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணே தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து டோர் திறந்து பார்க்கலாமா நண்பா, டோர் பாருங்க நண்பா, டோர் ஒன் மினிட், டோர் க்ளோஸ் பண்ணுறேன். டோர் திறந்தா பார்த்திங்களா உள்ள லைட் எரியுதா நண்பா, லைட்டிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த லைட்டிங் அது கொடுத்துருக்குறாங்க, டிரைவர்லாம் கொடுத்துருக்குறாங்க உட்காரதுக்கு. ஸோ அடுத்து ஹெட்லைட் இது கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அது வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டோர் திறந்தால் இது லைட்டாக அந்த சீட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது, சீட் வந்து க்ளோஸ் ஆகிக்குது, ஓப்பன் ஆனால் சீட்டு இறங்கிக்குது நண்பா, அப்புறம் உள்ளே டோர் இறங்கிக்குது. செம ஒர்த்தான மோட்னே சொல்லணும் நண்பா. இந்த வீடியோ இந்த மோடை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், இன்னும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு டெஸ்ட் ட்ரைவ் தான், பார்த்துடலாமா. அடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 182 தொடுது. ஸோ அதுவும் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸ்பீடு இது பார்த்துருவாங்க, செக், அது பிரேக் கண்ட்ரோல் எல்லாமே செம வேறு லெவலாக இருக்குது நண்பா, பிரேக் கண்ட்ரோல்ஸ், கிளச் எல்லாமே செம வேறு லெவலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது,
கரெக்டாக 200 ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம்னா டக்குனு பிரேக் போட்டால் பிரேக்கு கண்ட்ரோலில் செம்மையாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நண்பா. இந்த மோட் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவீங்க நம்புகிறேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 4th gear 5th gear இது 130 போகுது. 130 போனால் கரெக்டான நார்மலான ஸ்பீடுன்னு சொல்லலாம் அப்படின்லாம் இல்லை. 200 தொடுது அப்படின்ட்டு என்னோட நான் செக் பண்ணி பார்த்தேன். டெம்போ அண்ணாச்சி வேறு அடிச்சிட்டாரு, நம்ம அடிச்சிட்டோம் சாரி. ஸோ வந்துட்டு அவங்க நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவசரமாக அந்த ரிமோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மோடோட டெலிவரி கேட்டிங்கன்னா லிவரி வந்து டெம்ப்ளேட்டுன்னு அவங்க விடலை. டெம்ப்ளேட் விட்டால் கண்டிப்பாக டெலிவரி செய்யலாம். ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோட சரி எந்த லிவரினா செய்யலாம். ஸோ 150 தொடுது. ஸோ கைஸ் 150 தொடுது. அடுத்து 160 கரெக்டாக 210 தொடுது. நான் செக் பண்ண பார்த்தோமோ அப்படி வந்தது, இப்போ எப்படின்னு தெரியல. 170 அதான் 180 அப்புறம் 200 தொழுது. உங்கள் நீங்கள் வந்துட்டு போகிற ரோட்டில் கொஞ்சம் வேறமாக இருக்கும், இந்த ரோட்டில் வேறமாக இருக்கும். ஏன்னா அவன் தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற சிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் ஸ்பேஸு. இங்கே பாருங்கள் இப்போ வந்து. ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா 150 வருது. பாருங்கள் பிரேக் எப்படி இப்படி டக்குன்னு ஸ்டாப் ஆகுதா, இது கொஞ்சம் வேறலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் கொடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கேட்டிங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க் கொடுத்தோன்னே நேராக ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போவோம். அந்த வேறு எதுவும் இல்லை, ஐபிஎஸ் கேமிங்கோட யூடியூப் சேனல் லிங்க் தான். அவங்க லிங்க் கொடுத்தோன்னே அங்கே வந்துட்டு அவங்களோட டவுன்லோட்ஸ் உள்ளே போய் க்ரோமில் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின் இருக்கும், அதில் டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து இஜெட் அர்ச்சிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்க்குள்ளே வந்துடுங்க. இஜெட் அர்ச்சிவர்ஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா இஜெட் அடிச்சுக்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அந்த கிளஸ்டர் மோடு அந்த மாதிரி இருக்கும் ஐபிஎஸ் கேமிங்கோடது. அதை எக்ஸ்ட்ரா கேர்னு கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சூரஜி BS5371. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போகிறேன். அதை கொடுத்துட்டிங்கன்னா அரிசிடுக்கு டீகம்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போகிறோம். அவ்வளோதான் நம்ம மோடு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம்பா, ரொம்ப சம்பவம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Ta-da!